வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்ட பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான இடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் தக்காளி 1 கிலோ 100 ரூபாயை தாண்டியது, மேலும் விலை உயரும் அபாயம். பெட்ரோல் டீசல் மீதான விலை குறைப்பு. பெட்ரோல் 1 லிட்டருக்கு 8.49 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 6.69 ரூபாய்க்கும் குறைந்து விற்பனை. லாஸ்பேட்டை கோவில் அருகே மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து, மின்சார தடையால் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். காலப்பட்டு தொகுதியில் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான இடத்தை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலப்பட்டு பகுதியில் புதுச்சேரி அரசு சட்ட பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்ய காலப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வு செய்தனர். துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலும் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாயை எட்டியது. அண்டை மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய தக்காளி வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் கடந்த சில நாட்களாகவே தக்காளி விலை அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று 85 ரூபாய்க்கு விற்ற தக்காளியானது இன்று மேலும் விலை அதிகரித்து 100 ரூபாயை எட்டியது. ஒரு தக்காளி பெட்டியின் விலை 1,750 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிராம பகுதிகளில் 120 ரூபாய் வரையும் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் தக்காளி வாங்குவதை குறைத்து வருகின்றனர். மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை குறைத்து அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டருக்கு ₹8.49 டீசலுக்கு ₹6.69 குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 45 நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்ததன் காரணமாக புதுச்சேரியில் நேற்று பெட்ரோல் லிட்டருக்கு ₹104.65 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று லிட்டருக்கு ₹8.49 குறைக்கப்பட்டு ₹96.16 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் நேற்று டீசல் லிட்டர் ₹93.2 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று டீசல் ₹6.69 குறைக்கப்பட்டு லிட்டர் ₹86.33 விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கோவில் அருகே மீன்மாற்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. புதுச்சேரி லாஸ்பேட்டை முத்துலிங்கப்பேட்டை பகுதியில் முத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருப்பணி வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் அருகில் உள்ள மின் கம்பத்திலிருந்து ஒரு மின் உயர் தனியாக தொங்கிக் கொண்டிருந்துள்ளது. இதில் திடீரென நேற்றிரவு 11 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. மின் கம்பத்தில் தீப்பொறி வெடித்து சிதறியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் மின்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின் இணைப்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது. அரை மணி நேரம் அப்பகுதியில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. வஉசி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் புதுவை அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரன் பழனி முதலியார் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களது ஆலோசனைகளையும் கூறினார். வஉசி பிறந்தநாள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் ஏராளமான சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அகில இந்திய மீனவர் சங்கம் புதுச்சேரி சார்பாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஆதாரங்களும் விளக்கமும் குறித்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பாக புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் ஆதாரங்களும் விளக்கமும் குறித்து நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நூலாசிரியர் பெரியாண்டி தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு தொகுதிகளில் இருந்து சுமார் 500 மேற்பட்டோர் பாஜக அனைத்து பிரிவு பொறுப்பாளர் சரவணன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த வன்னியர் வளர்ச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் 300 மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலையில் பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இவர்களை அமைச்சர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் மாநில சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன், பாஜக அனைத்து பிரிவு தலைவர் சரவணன் மற்றும் துரைராஜ், சிவராமன், மோகன், ரவி பிரசாத், சிவகுமார், சுபாஷ், சூர்யா ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியிலிருந்து காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சியிலிருந்து விலகி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைப்பு விழா நடைபெற்றது. பாஜக அணிகளின் பொறுப்பாளர் சரவணன், ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் பழனிவேல், ராஜ்குமார், சீனு, கிருஷ்ணமூர்த்தி, தீபக், செல்வமணி, கார்த்திக், பாலாஜி, பழனி, ஜம்முலிங்கம், பாஸ்கர், வேலு, தினேஷ், ஸ்ரீதர் உட்பட ஏராளமானோர் அமைச்சர் நமச்சிவாயம் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி வீரத்தமிழ்ச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் இரு நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பாக வீரத்தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவனத் தலைவர், ஓய்வு பெற்ற சுங்க மற்றும் மத்திய கலால்துறை ஆய்வாளர் NS கலைவரதன் எழுதிய வீரத்தமிழரசி வேலுநாச்சியார் மற்றும் யோகா கற்க நலமுடன் நிற்க என்ற இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கவியரங்கம் வைசியால் வீதியில் உள்ள ஜோதி கண் மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் நடைபெற்றது. நூலினை சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம் தலைமையேற்று நூலை வெளியிட்டு தலைமை உரை ஆற்றினார். ரோட்டரியன் வைத்தியநாதன், சுற்றுலா படகு உரிமையாளர் சந்திரன், சர்வதேச யோகா பயிற்றுனர் பிரமிளா தமிழ்வாணன், கவிஞர் நெய்வேலி விஜயநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்து நூலை பெற்றுக் கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து சிறப்புரை வழங்க புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ் முன்னிலையில் உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் மதிப்பியல் தலைவர் பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா, செயலாளர் பாண்டியன், இணை செயலாளர் கதிரவன், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவர் கலைவேந்தன், முனைவர் செந்தில்குமார் மற்றும் பலர் வாழ்த்துரை வழங்கினர். '87 முப்படை தளபதிகளின் பெயர்களை 1 நிமிடம் 10 வினாடிகளில் சொல்லி உலக சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர் கணேஷிற்கு நாவர்குளம் பாஜக பிரமுகர் அசோக்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி நாவர்குளம் அரசு தொடக்கப் பள்ளியில் பயின்று வரும் மாணவன் கணேஷ் 87 முப்படை தளபதிகளின் பெயர்களை 1 நிமிடம் 10 வினாடிகளில் சொல்லி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையில் இடம் பிடித்தார். உலக சாதனை செய்த மாணவனை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பாராட்டினர். மேலும் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பாஜக நிர்வாகி அசோக்குமார் மாணவன் இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து ஊக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாணவனின் பெற்றோர்கள் உடனிருந்தனர். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்ட பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான இடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் தக்காளி 1 கிலோ 100 ரூபாயை தாண்டியது, மேலும் விலை உயரும் அபாயம். பெட்ரோல் டீசல் மீதான விலை குறைப்பு. பெட்ரோல் 1 லிட்டருக்கு 8.49 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 6.69 ரூபாய்க்கும் குறைந்து விற்பனை. லாஸ்பேட்டை கோவில் அருகே மின் மாற்றியில் திடீர் தீ விபத்து, மின்சார தடையால் பொதுமக்கள் அவதி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.